அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோங்க. அது தேவையான பொருள் பார்த்துக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 குத்து கருகாப்பில்லு, 2 ஏலக்காய், மிளகு கொஞ்சம், 1 பட்டை, கிராம்பு 2, சோம்பு 1 ஸ்பூனு, 5 காரத்துக்கேற்ற வரமிளகாய் சேர்த்திக்கிங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதுக்கு 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. அப்போ தான் நல்லா இருக்கு டேஸ்ட்டு குழம்பு. நம்ம இப்போ ஒரு கடாய் எடுத்து, கடாய் சூடான முன்னாடி நம்ம எல்லா பொருளையும் ராவாக வறுத்தெடுத்துக்கலாங்க. நல்லா வறுத்தெடுத்தால் தாங்க, ஃப்ரெஷ்ஷாக வறுத்தெடுத்தால் தான் கொஞ்சம் குழம்போட டேஸ்ட்டு நல்லா கிடைக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்தாச்சுங்க. கடாயில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திடலாங்க. நம்ம சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம 2 பழுத்த தக்காளியை இதோட சேர்த்திடலாங்க. அதையும் இதோட நல்லா விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேகட்டும். நல்லா வதகி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு விழுத அரைச்சி எடுத்துக்கலாங்க. குக்கரில் நம்ம ஆயில் சேர்த்திடலாங்க. இப்போ ஆயில் சூடான முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மட்டன் இதோடு சேர்த்திடலாங்க. எல்லாம் அந்த எண்ணெயில் சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்க. கறி நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துடணுங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம விழுத அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்திடலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலாசி ஊற்றிடலாங்க. இப்போ இதோட தண்ணி சேர்த்திடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. நல்லா கலந்து கொடுத்து விசில் போட்டு குக்கரை மூடி வச்சு வேக வச்சிடலாங்க. 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் போயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போங்க குழம்பு மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் கூட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்திடலாங்க. சேர்ந்து 1 கொதி வர்ற வரைக்கும் ஸ்டவ் பற்ற வச்சு 1 கொதி வரட்டுங்க. பாருங்கள், 1 கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளி பொண்ணு போட்டுடலாங்க. 1 கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திடலாங்க. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. சுவையான மட்டன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.